தலைக்கு குளித்தவுடன் தூங்கினால் ஏன் தலை வலிக்கிறது? இது எல்லாத்துக்கும் வலிக்காது, உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும். ஒரு லேபர் கடினமான உழைப்பு, கூலி வேலை செய்கிறாரு, மேசன் பில்டிங் வேலை செய்கிறாரு, கடினமான உழைப்பு, சூடு ஓவராக இருக்குமா? அவங்கெல்லாம் தலை குளிச்சுட்டு படுத்தாலாம் தலைவலிக்காது, ஏன்னா சூடு ஓவராக இருக்குது. தலைக்கு குளிக்கும் பொழுது உடம்பு குளிர்ச்சி ஆகுதா? தூங்கிறது குளிச்சிங்க, அப்போ ரெண்டு குளிர்ச்சி ஒன்றா செஞ்சோன்னே தலைவலிக்குமா? நம்ம உடம்புக்கு ஒரு சூடு வேணும், அது 37 டிகிரியில் இருக்குது. தலை குளிச்சோடனே 34 வந்துருச்சு, 2 டிகிரி கம்மியாயிருச்சு, 3 கம்மியாயிருச்சு, உடனே படுத்துங்கிட்டீங்க அப்போ நாங்கள் இன்னும் 4 கம்மியாயிரும், அப்போ தலைவலிக்கும். தலைக்கு குளிச்சோடனே படுத்தா தலைவலிக்குதுன்னா உடல் உஷ்ணம் கம்மியாக போச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், தலை குளிச்சுட்டு வந்தோடனே வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணி, சும்மா யோகாலாம் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, ஒரு வீட்டில் நடந்துட்டுருங்க, உட்காந்துருங்க, அப்போ உடம்பு சூடாயிருமா? அதுக்கப்புறம் படுங்க, அப்போ தலைவலிக்காது. குளித்த உடனே படு தலைவலிச்சா உடல் உஷ்ணம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு தூக்கம் தேவையில்லை, அந்த நேரத்தில் தூக்கம் தேவையில்லை.